இருந்தா பாதாம் பால் ரே ஊட்டச்சத்து குடி. இப்ப என்ன, இனிமே உங்க கூட எங்கேயும் வரக்கூடாது, எங்க போனாலும் பிரச்சனை தான். நான் உன் புருஷன்டி, என் கூட வராம வேற யாரோட போவ? தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க, காவலி பசங்க அப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்காக கோவப்பட்டு எத்தனை பேர் கிட்ட சண்டைக்கு போவீங்க? அப்ப உன்னை எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் கண்டுக்க கூடாது அப்படித்தானே? ஐயோ இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, ஆர்குமெண்ட் வேண்டாம். நாளையில இருந்து நான் டியூட்டிக்கு போறேன், இப்ப நான் தூங்கணும். ஏ மீரா, மீரா எந்திரிடி. குட் நைட். சுத்தம் இவங்க டார்ச்சர் வேற தாங்க முடியல. எங்களுக்கு ரோசம் இல்லையா என்ன? போட்டதுனால விரும்பலையோ, மரியாதை நிமித்தமா கைய வச்சிருவோம். நாங்க ஒண்ணு அந்த அளவு மானக்கட்டு போய் தெரியல, தூங்குவோம். நம்ம வீட்ல தண்ணி குடிக்க எதுக்கு பெர்மிஷன்? விடுங்க விடுங்க. என்னடா இது, விடுங்க. ஓ அந்த விடுங்களா? உங்க வீட்டுக்காரர் ஒழுங்கா இருக்காரா இல்ல குடிச்சிட்டு பிரச்சனை பண்றாரா? எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல இல்ல. உங்களை எம்டி வர சொன்னாரு. எம்டி எப்ப வந்தாரு? மார்னிங் ஃளைட்ல தான் வந்தாரு. ஓ எஸ்கியூஸ் மீ, பாத்துட்டு வந்துறேன். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மீரா, விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ சார். மண்டேவே வந்துருவீங்கன்னு சொன்னாங்க. அதுவா, மண்டே ஃளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டே வரலான்னு பார்த்தேன். அந்த ஃளைட் வீக்லி ட்வைஸ் தானா, ஸோ டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு எனக்கு பிடிச்ச அதே ஃளைட்ல இன்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். Oh. And then, one more thing, it's for you. என்ன சார் இது? கொஞ்சம் ஓபன் பண்றியா? சார் ஐ மீன் பாக்ஸ் சொன்ன. என்ன இப்படி பாக்குறீங்க? இது என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக. 1 lakh. You know Mira, it's a platinum ring. Very rare. Just have it. இல்ல சார், இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு வேண்டாம். இட்ஸ் ஓகே. அப்புறம் ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? இப்போ தானே கல்யாணம் ஆயிடுச்சு, நைட்டெல்லாம் தூங்கிருக்க மாட்டீங்க. ஆமா ரைட் சார், போகலாமா? ம், ஆல்ரெடி எங்கே வேணால் போகலாம் சார். நான் டியூட்டிக்கு போகவான்னு கேட்டேன். கரியா
என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? சீக்கிரம் வரக்கூடாதா? வரவேற்பே சரியில்லையே. ஐயோ நான் அதை சொல்லலைங்க. சரி சரி பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. ஒரு நிமிஷம், இந்த சீன் முடிட்டோம். என்ன ஜீன்? ஐயோ ஸ்டாலருக்கு என்னமோ சிக்ஸ் பேக் பாத்தீங்களா? He is the real Rocky. Wow! 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 Six pack இருந்தா தான் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னா அத்த நாம்பளையும் வகுத்துல CG தான் பண்ணணும். உனக்கு இது ஒரு மதம் பிடிச்சிடா இயல்பாரா? நீ என்ன ஆக்டர்? நீங்க அர்ஜுனா? மழை வர மாதிரி இருக்கே, துணி வேற காயுது. பழக்கம் போல எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு போயிட்டியா? எத்தனை தடவை சொன்னாலும் பழக்க உலகத்தை இவ மாத்திக்க மாட்டா, ஆனா நம்மளை திருத்துறதுல குறியா இருப்பா. இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான், பொண்டாட்டி கையில சாப்பிடலான்னு ஆசையா வந்தேன். இப்ப என்னாச்சு? எதுக்கு புலம்புறீங்க? மழை வர மாதிரி இருந்துச்சு, மாடியில துணி எடுக்க போன. துணி எடுக்க போன ரைட்டு, தோசை மேல ஏன் திறந்து வச்சிட்டு போன? இப்ப அதனால என்ன? போய் பாரு, மாவுல கரப்பான்பூச்சி விழுந்துருக்கு. கரப்பான்பூச்சியா? நான் இப்பதானே போனேன், அதுக்குள்ள எப்படி விழும்? டைம் சரியில்லைனா மனுஷனே மாடியில இருந்து கீழே விழுகிறான். செவத்துல இருந்து கரப்பான்பூச்சி விழுக எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு வித்தியாசம் தெரியாதா? உங்களை ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஏன் ஒரு மாதிரியா நடக்குறீங்க? என்ன பிரகாஷ் ராஜ் மாதிரி பேசுறீங்க? அப்படியா மீரா? மதம் கொண்ட யானை என்ன செய்யும்னு தெரியுமா? நம்பியார் எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாக்குறேன். இன்னும் என்ன? அது புது வில்லே இல்ல, ரசிச்சு கருப்பளிக்கிறேன். Thank you.
குட் மார்னிங் சார். என்ன வேலை பார்க்காம என்னதுக்கு பார்க்க வந்த? சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ தான் ரெண்டு நாளாக பேக்கரி பக்கமே வரல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். தப்பு தான், மன்னிச்சிருங்க. நான் தான் உன்ன கேள்வி கேட்கணும். நீ என்ன கேட்குற? இந்த ஃபேக்டரிக்கு நான் ஓனரா இல்லை நீ ஓனரா? என்ன அவ்வளோ இப்படி கேட்டுட்டேன்? மதுரைக்கே தெரியும் நீ தான் ஓனர்னு. மாப்பிள்ள, தங்கச்சி எப்படி இருக்கு? மாப்பிள்ள நல்லா இருக்காடா, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருப்பா. என்ன அப்பள கிளம்பி போயிருக்குன்னு சொல்ற? நீ அழைச்சிட்டு போய் டாப் அப் பண்ணிருக்கான்டாமா? ஆமா இல்ல, டிராப் பண்ணிருக்கணும். ஈவினிங் பிக்கப் பண்ணிடுறேன். சரி, அதை விடு மாப்பிள. இந்த காது குத்து விஷயமா பணம் கேட்டிருந்தேன், அன்னைக்கு கூட மண்டை வரைக்கும் வந்துட்டு என்னை அம்போன்னு விட்டு போயிட்டா. சாரிடா. ஆமா, காது குத்து தீர்க்க சுமங்கலி மண்டபத்துல. ஐயோ, ஏண்டா இப்படி பதறே? மாப்பிள கேக்குறேன், அந்த மண்டபத்துல பிள்ளைங்களுக்கு பதிலா பெத்தவங்களுக்கு காது குத்துறாங்க மாப்பிள. அதுவும் சாதாரண கம்பி இல்ல, டிஎம்டி மறுக்கு கம்பியால. மாப்பிள, தீர்க்க சுமங்கலின்னு மண்டபத்துக்கு பேரை வச்சுக்கிட்டு அங்க வர்றவங்க பொண்டாட்டிங்க தாலியா இருக்க பாக்குறாங்க. அதனால காது குத்த என் குலசாமி கோயில வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு 5 digitல ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஆமா, உனக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஸ்டேட் பேங்க்ல தானே அக்கௌண்ட் இருக்கு? ஆமா மாப்பிள. டிலே பண்ண வேணாம், இன்னைக்கே முடிச்சிருவோம். உங்க ஏழைய போய் கார் உள்ள செக் புக் எடுத்துட்டு வா. அமௌண்ட் கிடைச்சிரும். அப்ப ஜாஸ்தியா இருக்கு. மாப்பிள, நீ மம்முட்டியே தாண்டா. நமக்கு சிரிப்பா சிரிக்கிறான், தருவானா தரமாட்டானா? ஐய, 5 digitல கேட்டா அமௌண்ட் 6-7 digitல வலுவா வரும் போல இருக்கு. ஆத்தி பேனா பிரச்சனை பண்ணுதே. சகனம் சரியில்லையடா. ஐயோ மாப்பிள, என்கிட்ட பேனா இருக்கு. இப்பவே போடணுங்கிற கையெழுத்த. ஒரு வேலை முடியுமேன்னுதான். மாப்பிள்ளையும் மம்முட்டின்னு சொன்னது வீண் போகாது. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் மீரா இருக்காங்களா? அவங்க எம்டியோட வெளில போயிருக்காங்க. ஓ, நம்ம எம்டி கரெக்டாடா, யாரா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடுறாரு. இன்னைக்கு மீரா. அவர் இன்னும் போகலடா. என்ன பண்றது? அவசரப்பட்டு புலம்பாத.
அவளா மாட்டுற வரைக்கும் விட்டுப்படே, அவளா மாட்டுற வரைக்கும் விட்டு படிக்கிறேன். உண்மைய சொல்லணும், உண்மைய சொல்லணும், உண்மையை சொல்லிடுவா, உண்மையை சொல்லிடுவா, உண்மையை சொல்லட்டி. என்ன கேள்வி? ஹாஸ்பிடல்ல இருந்து தான் வரேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டிஃபன் செஞ்சிடறேன். காணோம்